7th Standard Max Chapter 3 Algebra Addition and Subtraction of Algebraic Expressions. So, algebraic expressions every addition pannu paakalam. Example enna 8ab 4ab and 2ab. Okay, இந்த மூணு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ணனும்னா கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் டர்ம்ஸா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணனும். ஓகேங்களா? இதுல 8ab 4ab and 2ab இது மூணுமே லைக் டர்ம்ஸ். ஏனா வேரியபிள்ஸ் எல்லாம் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? 8ab plus 4ab plus 2ab is equal to numerical coefficient மட்டும் தனியா எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். 8 plus 4 plus 2 bracket போட்டுட்டு ab ன்னு எழுதணும். ஓகேங்களா? 8 plus 4 plus 2 14. 14ab is the answer. எப்பயுமே add and subtraction பண்ணும்போது values like terms ஆ இருக்கான்னு first check பண்ணிக்கணும். Like terms மட்டும் தான் நம்ம add and subtraction பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்னு நம்ம பார்க்கலாம். 11y plus 7 and 7y minus 3. முன்ன கொடுத்திருக்கிறது ஒரு டேர்ம்ல மட்டும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஒரு டேர்ம் நான் என்ன சொல்லிருக்கேன்? மோனோமியல் சொல்லிருக்கேன். இப்போ two terms கொடுத்திருக்காங்க. 11y plus 7 is the two terms. இது பைனாமியல். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம்? லைக் டேர்ம்ஸா ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். பாருங்க அந்த given expressions பாருங்க. 11y plus 7 and 5y minus 3. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் two term பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன இருக்கு? 11y plus 7. ஃபர்ஸ்ட் 11y இருக்கு plus 7 இருக்கு. அப்ப வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லைங்களா? செகண்ட் ஒன் அதே மாதிரி தான். இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் y என்ற வேரியபிள் சேமா இருக்கு. நம்ம இதை ஆட் பண்ண முடியும். இப்போ வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு இதையும் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் செப்பரேட்டா பிரிச்சு எழுத போறோம். அப்ப 11y plus 5y அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் 7 ப்ளஸ் நான் சொன்ன இல்லையா மைனஸ் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா மைனஸ் 3 நம்ம அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணாதான் சம் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் 11 ப்ளஸ் 5. இப்போ வேறு அந்த நியூமரிக்கல் கோஃபிஷியன்ட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வேரியபிள் தனியாக போடுறோம். அப்போ 11 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இப்போ 7 இந்த சைன் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ என்ன வரும்? மைனஸ் 7 மைனஸ் 3ன்னு எழுதிக்கிறோம். அப்போ 16y ப்ளஸ் 4. இதே மாதிரி சப்ராக்ஷனையும் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் 3x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் அண்டு 2x மைனஸ் இசட் ப்ளஸ் 3y. மோனாமியலில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், பைனாமியலில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ட்ரைனாமியல். ஏன்னா மூணு டேர்ம்ஸ் வந்திருக்கனால இது ட்ரைனாமியல். ஃபஸ்ட்டு எல்லா வேரியபிள்ஸும் செக் பண்ணணும். அந்த அல்ஃபாபெட் எக்ஸ் எக்ஸ் இருக்கா, ஒய் ஒய் இருக்கா, இசட் இசட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் 3x மைனஸ் 4y ப்ளஸ் இசட். நெக்ஸ்ட் 2x மைனஸ் இசட் ப்ளஸ் 3y. ஏன்னா ஒரு டேர்ம் இடம் மாறி இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அலைன் பண்ணி எழுதிக்கணும். 3x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் டோட்டலாக ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு ப்ளஸ் 2x minus z plus 3y. இதுக்கு டோட்டலாக ப்ராக்கெட் கவர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸோட வேரியபிள்ஸ் தனியாக, ஒய்யோட வேரியபிள்ஸ் தனியாக, இஸோட வேரியபிள்ஸ் தனியாக எழுதிக்க போகிறோம். அப்போ 3x plus 2x plus ஒய்யோட வேரியபிள்ஸில் மைனஸ் 4 இருக்கு இல்லைங்களா? அதனால் மைனஸ் 4y plus 3y plus z minus z இப்படி எழுதிக்கிறோம். இப்போ நியூமரிக்கல் கோஃபிஷியன்ட்டை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். 3 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு இசட். இப்போ 3 ப்ளஸ் 2 5 ப்ளஸ் இப்போ இங்கே பாருங்கள். இந்த ஸ்டெப் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. மைனஸ் 4 ப்ளஸ் 3 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. 4 மைனஸ் 3 என்ன வரும்? ஆன்சர் இஸ் 1. பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 1 ஒய். 1 மைனஸ் 1 இஸ் 0. அப்போ என்ன இதுக்கு ஆன்சர்? 5x மைனஸ் ஒய். இதை இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம். 3x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் இந்த டேர்ம்ஸை செப்பரேட்டாக எழுதிக்கிறோம். அடுத்த டேர்ம் என்ன ஆட் பண்ண போகிறோமோ வேரியபிள்ஸுக்கு நேராக வேரியபிள்ஸை நம்ம எழுதிக்க போகிறோம். சேம் எக்ஸ்ன்ற வேரியபிள்ஸ்க்கு நேராக எக்ஸ் வேரியபிள்ஸை எழுதிக்க போகிறோம். y என்ற வேரியபிள்ஸ் நேரா y எழுதிக்க போறோம், z க்கு நேரா z எழுதிக்க போறோம். அப்ப 3x - 4y + z. நெக்ஸ்ட் 2x + 3y - z. இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த வேரியபிள்ஸ் அல்பாபெட்ஸ் நாம அப்படியே எழுதிக்க போறோம். 3 + 2 is 5 - 4 + 3 -1 -1 நம்ம போடணும் அவசியம் இல்லை. அந்த அல்ஜிப்ரிக் வேரியபிள்ஸ் மட்டும் போட்டா போதும். z - z is 0. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்கலாம். 4x + 3y - 2x - 5y. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், வேரியபிள்ஸ் சேமா இருக்கான்னு பார்க்கணும். வேரியபிள்ஸ் சேமா இருக்கு. 4x + 3y, இந்த மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்போ -2x ப்ளஸ் ஒய்ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள்ஸ் தனியாகவும் ஒய்ன்ற வேரியபிள்ஸ் தனித்தனியாகவும் எழுத போகிறோம். லைக் டேர்ம்ஸை தனித்தனியாக பிரிக்க போகிறோம். இப்போ 4x - 2x + 3y + y. 4 - 2 into x + 3 + 5 into y. 4 - 2 2x + 5 + 3 8 8y. இந்த சம்மில் இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். 4x + 3y. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன, 2x - 5y. இப்போ கீழே இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸில் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் -1, மைனஸாக இருந்தால் +1 சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ 4 - 2x is 2x, 3 + 5y is 8y. இப்போ இதோட ஆன்சர் என்ன, 2x + 8y. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், simplify. 100x + 99y - 98z + 10x + 10y + 10z - x - y + z. இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் x, y, z ஆர் வேரியபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், லைக் டேர்ம்ஸ்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், xyz எல்லாம் இருக்குது. அப்போ இது லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள்ஸை தனியாகவும் ஒய்ன்றது தனியாகவும் இசட்றது தனியாகவும் பிரித்து எழுதுவோம். சம இப்போ பார்க்கலாம். 100x + 99y - 98z + 10x + 10y + 10z - y - x + z. இது கிவன் சம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ன்ற வேரியபிள்ஸ் தனியாக எடுக்க போகிறோம், ஒய்ன்ற வேரியபிள்ஸ் தனியாக எழுத போகிறோம், இசட்ன்ற வேரியபிள்ஸ் தனியாக எழுத போகிறோம். 100x plus 10x minus x. Next one, y term பிரிக்கிறோம். 99y plus 10y minus y. Next z term, minus 98z plus 10z plus z. இப்போ எல்லாத்தையும் numerical coefficients மட்டும் தனியாக எழுதுகிறோம். ஓகேங்களா? 100 plus 10 minus 1. Sign ரொம்ப முக்கியம். சைனை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். 100 plus 10 minus 1 into x plus 99 plus 10 minus 1 into y plus minus 98 plus 10 plus 1 into z. இப்போ இந்த வேல்யூஸில் ஆட் பண்ணும்போது 110 கிடைக்குது. -1 போட்டுக்கிறோம். 110 minus 1 into x plus 109 minus 1 into y plus minus 98 plus 11 into z. 110 minus 1 is 109 into x plus 109 minus 1 is 108y plus minus 98 plus 11. Subtract பண்ணும்போது minus 87 கிடைக்குது. ஓகேவா? minus 87 into z. இப்போ இதை எப்படி எழுதுறோம்னா 109x plus 108y minus 87 z. இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட், ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸில் வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், அந்த லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸை எப்படி ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லைக் டேர்ம்ஸை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியும், அன்லைக் டேர்ம்ஸை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.